வாழும் காலத்தில் லிங்கத்தை வரவழைப்பது, விபூதியை கொட்ட வைப்பது என சர்ச்சைகளின் சங்கமமாக இருந்தவர் புட்டபர்த்தி சாய்பாபா. பாபா மறைந்த பிறகும் ஒவ்வொரு நாளும் அடுக்கடுக்காக வெளிவருகிறது திடுக்கிட வைக்கும் புதையல்கள். பாபாவின் பிரசாந்தி நிலையம் இப்போது மர்மங்கள் புதைந்து கிடக்கும் மாளிகை. இவரது தனிப்பட்ட அறையாக இருந்த யஜுர்வேத மந்திரில் அம்பலமாகிறது நம்ப முடியாத முதல் ரகசியம். ஜூன் 17, காவி உடைதரித்து தாமே இறைவனென பிரகடனப்படுத்திக் கொண்ட சாய்பாபாவின் அறையில் இருந்தவை என்ன தெரியுமா? 98 கிலோ தங்கம், 307 கிலோ வெள்ளி. இவை மட்டும்தானா? திறக்கப்பட்ட அலமாரிகள் அனைத்திலுமே கட்டுக்கட்டாக பணம். இயந்திரங்களை கொண்டு எண்ணவே 36 மணி நேரம் பிடிக்கிறது. சாமியாக சொல்லிக்கொண்ட பாபா பயன்படுத்திய ஒரு அறையில் மட்டுமே 12 கோடி ரூபாய் பணம். பாபா மரணாந்தரமும் ட்ரஸ்ட் வாழ் செப்பதே மனம் நம்புத்துனமோ. யஜுர்வேதா மந்திரில் கோடிக்கணக்கில் பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் இருந்ததா சொல்கிறாங்க. பாபாவோட மரணத்துக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே மர்மமாக இருக்குது. பாபாவோட குடும்பத்தினர்களையும் ட்ரஸ்ட் நிர்வாகத்தில் சேர்த்துக்கணுங்கிறது தான் பொதுமக்களோட ஆசை. பாபா அறையில் கோடிக்கணக்கில் பணம் பதுக்கல். அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கும் பக்தர்களை தாக்குகிறது பேரிடி. ஜூன் 18 நள்ளிரவு, கர்நாடக மாநில எல்லையையொட்டி இருக்கும் ஓடிகொண்டா சோதனை சாவடி. அதிவேகமாக வரும் சொகுசு வாகனம் மடக்கப்படுகிறது. அலட்சியப்படுத்திவிட்டு பறந்து சென்ற காரை 4 கிலோமீட்டர் துரத்தி சென்று பாகபள்ளி என்ற இடத்தில் வழிமறிக்கப்படுகிறது. பிடிபட்டது பாபாவின் சத்தியசாய் அறக்கட்டளைக்கு சொந்தமானது. வாகனம் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறது. கார் முழுவதும் மூட்டைகள், ஒவ்வொன்றிலுமே கட்டுக்கட்டாக பணம். ஒவ்வொரு மூட்டையையும் திறக்க திறக்க காவல்துறையினர் மூச்சையடையாத குறை. புட்டுபரத்துலேருந்து வந்திருக்க இது பாலிஸ் காடி வந்த உடனே இந்த சர்வே ரோட்டில் வந்திருக்கான். அப்படி சர்வே ரோட்டில் வந்த உடனே அந்த ரூட்டில் போகாமல் ஹைவேல போகாமல் சர்வே ரோட்டில் வந்தோடனே போலீஸ்கார் இன்ஃபர்மேஷன் வந்தோடனே முன்னாடி போயிட்டு போலீஸ்காரை பிடிச்சிருக்காங்க கோல்கட்டனில் கர்நாடகா. அது பிடிச்ச உடனே வந்து கொண்டு போய் போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அது போலீஸ் ஹேண்ட் ஓவர் காசு எல்லாம் 500 ரூபாய் நோட்டு தான். பிடிபட்டவர்களின் பின்னணியோ விக்கித்து போக வைக்கிறது. பாபா அறக்கட்டளையின் ஓட்டுநர், அறக்கட்டளை உறுப்பினர் ஒருவரின் ஓட்டுநர், பாபா சமாதியை வடிவமைக்கும் பொறியாளர், இவர்கள்தான் பிடிபட்டவர்கள். அப்படியானால் மூட்டை மூட்டையாக காரில் அள்ளி சென்றது பாபா அறக்கட்டளையின் பணம்தானா? போலீசார் விசாரணை நடத்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கிறது. மூவருமே சொன்னது அத்துணை பணமுமே பிரசாந்தி நிலையத்தின் அறையன் 6 இருந்துதான் எடுத்து வரப்பட்டது. காவல்துறை திடுக்கிட்டு போகிறது. அறையன் 6 யாருக்கு சொந்தமானது? போலீசை மீறி பெங்களூரு நோக்கி பணத்துடன் சென்றதன் மர்மம் என்ன? சாய்பாபா மறைந்த நாளிலிருந்து சர்ச்சைகளில் அடிபடுகிறவர் பாபாவின் சகோதரர் மகன் ரத்னாகர். இவரது இருப்பிடம் ஆசிரமம்தான். மூட்டை மூட்டையாக காரில் பணத்தை கடத்தி சென்றவர்கள் சொன்ன அறையன் 6 தான் ரத்னாகரின் தங்குமிடம். இன்ஃபர்மேஷன் பாபா ஆசிரமத்திலிருந்து பணத்தை கடத்தினாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதுவும் பணத்தை மூட்டையில் கட்டி வச்சிருந்ததாகவும் சொன்னாங்க. இந்த பணமெல்லாம் பாபாவோட சகோதரரோட மகன் அறையில் இருந்ததாக கேள்விப்பட்டோம். அந்த 6 அறையில் தான் அவர் தங்கியிருந்தார். விசாரணை வளையத்தில் ரத்னாகரும் மற்றொரு அறக்கட்டளை உறுப்பினரும் சிக்கிய மறுநாள் ஜூன் 19 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புட்டபர்த்தியிலிருந்து புறப்பட்ட தனியார் சொகுசு பேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொத்த செருவில் மடக்கப்படுகிறது. சோதனையில் 2 கோழி மூட்டை சிக்குகின்றன. மூட்டையை பிரித்தால்
முழுவதும் ரூபாய் நோட்டுகள். மொத்த பணம் 10 கோடி என கணக்கிடப்படுகிறது. பிடிபட்டவர்கள் 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகிறது. இவையும் பாபா அறக்கட்டளை பணம் என உறுதியாகிறது. பணம் கடத்தி பிடிபட்டவங்க 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு விசாரணையில் தெரியுது. இது பாபாவோட அறக்கட்டளை பணம்னு உறுதியாகவே தெரியுது. இன்னும் விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கு. விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் ஒப்படைப்போம். அடுத்தடுத்து சத்யசாய் அறக்கட்டளை பணம் கடத்தல். பாபா மறைந்த நாளிலேயே லாரி லாரியாக தங்கம் கடத்தப்படுகிறது என கசிந்த தகவல் உடனே மறுக்கப்பட்டது. இப்போது பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது. பாபா உயிரோடு இருந்த காலத்திலிருந்தே கடந்த 7 மாத காலமாகவே கடத்தல் நடைபெறுகிறது என்பது புட்டபர்த்தி வாசிகளின் குற்றச்சாட்டு. பாபா வந்து என்ன சொன்னார்னா, வீடு துவந்து ஏழை மக்கள் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு 1 லட்சம் ரூபா தரதாக சொல்லியிருந்தார். ஆனால் அதே மாதிரி ஏழை மக்களுக்கு அவருடைய நிர்வர்த்தமாக பிரிட்டிஷ் காலத்து காயின்ஸு வீடு வீடாக கொடுக்குறேன்னு அமல்படுத்தியிருந்தார். அது வந்து உள்ளே இருக்கிற டெஸ்ட் இருக்காங்களே அவங்க உள்ளே இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கலை. பிடிக்காதனால கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி அவங்களே பணத்தை எஸ்கேப் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பாருங்கள், நான் கடையில் இருக்கிறேன், என்கிட்ட 4 பேர் வேலை பார்க்குறாங்க. பார்க்குறாங்கன்னா என்னுடைய வீக்னஸ் அவங்களுக்கு தான் தெரியும். வேலை ஆளுங்க வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன செய்யாங்க எப்படி செய்கிறாங்க என்னென்னு, வெளியால் வந்து திருட முடியாது, உள்ளால் தான் எப்படி இருக்காங்க என்னன்னு சொல்லி திருடிட்டு போக முடிய அவகாசம் இருக்குது. நிறையா வாட்டி கடத்திட்டாங்கன்னு புகாரம் வந்துச்சு. இது வந்துச்சு, இது வந்து 3 நாளுக்கு முன்னாடி கூட இந்துப்பூர்மா இங்கே அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட் இந்துப்பூரில் பிடிச்சாங்க, பிடிச்சிட்டு இது பண்ணாங்க. விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. மிச்சதே பல கோடிகள் போயிடுச்சு, பல நகைகள் போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு, பல இது போயிடுச்சு. பாபா பணம் முழுவதுமே பெங்களூருவிற்கு கடத்தப்படுவதன் பின்னணியை